சிவப்பு நூல் கயிறு. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்றுப்போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே மூன்று நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ராகாப் இஸ்ரவேலின் வேவுக்காரருக்கு உதவி செய்திருக்கிறாள். ராகாப் செய்த உதவியே வேவுக்காரரும் அங்கீகரிக்கிறார்கள். ராகாப் தங்களுக்கு செய்த உதவிக்கு பிரதி உபகாரம் பண்ணுவதாக வேவுக்காரர் இருவரும் வாக்கு பண்ணுகிறார்கள். வேவுக்காரர் இருவரையும் தேடி ராஜாவின் மனுஷர் ராகாபின் வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்கள் ராகாபினிடத்தில் வேவுக்காரரை பற்றி விசாரிக்கிறார்கள். ராகாப் ராஜாவின் மனுஷருக்கு தவறான செய்தியை சொல்லி அவர்களை வேறு வழியாக போக பண்ணுகிறாள். வேவுக்காரரை தேடுகிறவர்கள் நகரத்தை விட்டு வெளியே புறப்பட்டவுடன் நகரத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது. ராஜாவின் மனுஷர் நகரத்தை விட்டு வெளியேறி போய்விட்டார்கள் என்பதை ராகாபும் உறுதி பண்ணிக் கொள்கிறாள். வேவுக்காரர் இருவரும் ராகாபின் வீட்டு மேல் மாடியில பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் படுத்துக் கொள்ளும் முன்னே ராகாப் தன்னுடைய வீட்டின் மேல் மாடியில ஏறிப்போய் அவர்களிடத்தில் பேசுகிறாள். ராகாப் இஸ்ரவேல் மனுஷர் இருவரிடத்திலும் தேவனாகிய கர்த்தரை பற்றியும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்திருக்கிற நன்மைகளை பற்றியும் அதிசயங்களை பற்றியும் அற்புதங்களை பற்றியும் சொல்லுகிறாள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்று ராகாப் இஸ்ரவேல் மனுஷரிடத்தில் சொல்லுகிறாள். கர்த்தரை பற்றிய செய்தியை எரிகோவின் மனுஷரும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இதனால் எரிகோவின் மனுஷருக்கு திகில் பிடித்திருக்கிறது. எரிகோ தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் என்று ராகாப் வேவுகாரரிடத்தில் சொல்லுகிறாள். கர்த்தரை பற்றிய நற்செய்தி இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சத்துருக்களுக்கோ அது திகிலும் பயங்கரமுமானதாக இருக்கிறது. எரிகோவின் மனுஷர் கர்த்தரை பற்றி கேள்விப்பட்ட போது அவர்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. எரிகோவின் மனுஷருக்கு திகில் பிடித்து விடுகிறது. ராகாப் தன்னுடைய வீட்டை ஒரு சத்திரம் போல பயன்படுத்துகிறாள். யாத்திரீகர்கள் இவருடைய வீட்டிலே வந்து தங்கி இளைப்பாறுவது வழக்கம். அவருடைய வீட்டில் உள்ள சத்திரத்திற்கு பலதரப்பட்ட மக்களும் வருவார்கள். அவர்கள் எரிகோ தேசத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் வருவார்கள். ராகாபின் வீட்டிற்கு வருகிறவர்கள் தங்கள் தேசத்தின் காரியங்களை பற்றி ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வது வழக்கம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் சத்துருக்களை கர்த்தர் சங்காரம் பண்ணிய செய்திகளையும் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்டு எரிகோவின் மனுஷர் திகில் பிடித்திருக்கிறவர்களாகவும் இருதயத்தில் சோர்ந்து போனவர்களாகவும் இருதயம் கரைந்து போனவர்களாகவும் இருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டிற்கு வருகிறவர்கள் பேசுகிற இந்த பொதுவான செய்தியை ராகாபும் கேள்விப்படுகிறாள். அவள் தான் கேள்விப்பட்ட செய்தியை வேவுக்காரருக்கு சொல்லுகிறாள். இஸ்ரவேல் புத்திரர் இயல்பாகவே பலவீனமானவர்கள். அவர்கள் முரட்டாட்டமான ஜனங்கள். பல வருஷங்களாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். இஸ்ரவேல் புத்திரரால் சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. அவர்கள் சத்துருக்களை பார்த்து பயப்படுகிற கோழைகள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே சரித்திரத்தில் காணாமல் போயிருப்பார்கள். எரிகோ ஜனங்களுடைய பயத்தை பற்றியும் திகிலை பற்றியும் ராகாப் வேவுக்காரருக்கு சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிற செய்தி இஸ்ரவேல் மனுஷருக்கு உற்சாகமாயிருக்கிறது. சத்துருக்கள் தங்களை பற்றி கேள்விப்பட்டு பயப்படுகிறார்கள் என்னும் செய்தி வேவுக்காரருக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. எரிகோவின் ஜனங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்னும் செய்தியையும் அவர்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று என்னும் செய்தியையும் கேட்டு வேவுக்காரர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு எரிகோவின் மீது நிச்சயமாகவே ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் எரிகோவை இஸ்ரவேல் புத்திரருடைய கைகளில் ஒப்புக் கொடுப்பார். இஸ்ரவேலரை நினைத்து எரிகோவின் மனுஷர் திகிலோடு இருக்கிறார்கள் என்னும் செய்தி எரிகோவின் மீது இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் கொடுக்க போகும் ஜெயத்திற்கு அச்சாரமாயிருக்கிறது. கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. நம்முடைய சத்துருக்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் நாம் சத்துருக்களை பார்த்து பயப்படக்கூடாது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ராகாப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறாள். எரிகோவின் ஜனங்கள் கர்த்தரை பற்றி கேள்விப்பட்டது போலவே ராகாவும் கேள்விப்பட்டிருக்கிறாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய சத்துருக்களை சங்காரம் பண்ணினார் என்னும் செய்தியை எரிகோவின் ஜனங்கள் கேள்விப்பட்ட போது அவர்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரராலே எரிகோவின் மனுஷருடைய தைரியமும் அற்றுப்போயிற்று. ராகாப் வேவுகாரரிடத்தில் எரிகோ மனுஷருடைய மனதை வெளிப்படுத்துகிறாள். அப்போது ராகாப், உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று கர்த்தரை குறித்து சாட்சியாக அறிவிக்கிறாள். ராகாப் கர்த்தருடைய சர்வ வல்லமையையும் சர்வ ஆளுகையையும் அங்கீகரிக்கிறாள். ராகாபிற்கும் யோசுவா அனுப்பின இரண்டு வேவுகாரருக்கும் இடையே ஒப்பந்தம் உண்டாயிற்று. அதன் விவரம் வருமாறு. ராகாபின் விண்ணப்பம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்று அறிவேன். உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதை கேள்விப்பட்டோம். நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். அதை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும். வேவுக்காரரின் ஆணை. எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம். ராகாபின் உதவி. ராகாப் அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். ராகாப் வேவுக்காரர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே மூன்று நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றார். வேவுக்காரருடைய ஆணையின் அம்சங்கள். நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டு. உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நாங்கள் நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். ராகாப் ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கிறாள். உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று ராகாப் சொன்னாள். அவர்களை அனுப்பிவிட்டாள். அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் ஆணையை மதித்த விதம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். ராகாப் இஸ்ரவேல் புத்திரரை பற்றியும் இஸ்ரவேலின் தேவனை பற்றியும் தன்னுடைய தேசத்தை பற்றியும் ஓரளவு அறிந்திருக்கிறாள். அவள் அறிந்திருக்கிற விவரங்கள் வருமாறு. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார். உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள். கானான் தேசத்தார் இஸ்ரவேலை பற்றியும் இஸ்ரவேலின் தேவனை பற்றியும் ஏற்கனவே சில செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவற்றின் விவரம் வருமாறு. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதை கேள்விப்பட்டார்கள். நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்த காரியத்தில் கர்த்தருடைய உதவியை கேள்விப்பட்டார்கள். கானானியர் இஸ்ரவேலரை பற்றியும் இஸ்ரவேலின் தேவனை பற்றியும் கேள்விப்பட்ட செய்தியினால் அவர்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. கானானியரின் தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று ராகாப் வேவுகாரிடத்தில் சொல்லுகிறாள். இஸ்ரவேல் புத்திரரோடு அவர்களுடைய கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்பதை கானான் தேசத்தார் புரிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் தமது பலத்த கையினாலும் ஓங்கிய பொய்த்தினாலும் அவர்களை வழிநடத்தி வருகிறார். அவர்களுக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். வானத்திலும் பூமியிலும் கர்த்தர் மட்டுமே தேவன் என்பதை நிரூபிப்பதற்காகவே அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகின்றன. இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தரே தேவனாய் இருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எல்லா தேவர்களை விடவும் பெரியவர். கர்த்தர் மாத்திரமே மெய்யான தேவனானவர். தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே உயர வானத்திலும் பூமியிலும் தேவனானவர். கர்த்தரை தவிர வேறு தேவன் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ராகாபும் விசுவாசிக்கிறாள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்று ராகாப் விசுவாசத்தோடு வேவுகாரரிடத்தில் சொல்லுகிறாள். தேவனுடைய கிருபை இல்லாமல் ராகாபுக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்திருக்காது. தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ராகாப் கேள்விப்பட்டிருக்கிறாள். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றியும் ராகாப் கேள்விப்பட்டிருக்கிறாள். இஸ்ரவேல் புத்திரர்களில் அநேகர் கர்த்தருடைய வாக்குத்தத்தை பூரணமாய் விசுவாசிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களில் ஏராளமானோர் கர்த்தர் தங்களுக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள். அற்புதங்களை தங்கள் கண்களால் பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களில் அநேகர் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. விசுவாசியாத யூதர்கள் தங்களுடைய அவிசுவாசத்திலே மரித்து போனார்கள். ராகாபின் விசுவாசமோ இஸ்ரவேல் புத்திரருடைய விசுவாசத்தை விட பெரிதாயிருக்கிறது.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த அற்புதங்களை ராகாப் கேள்விப்பட்டிருக்கிறாள். ராகாப் இதுவரையிலும் கர்த்தர் செய்த அற்புதங்களை தன்னுடைய கண்களால் பார்த்ததில்லை. கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தனக்கும் தன்னுடைய தகப்பன் குடும்பத்திற்கும் தயவு செய்ய வேண்டும் என்று ராகாப் வேவுகாரிடத்தில் கேட்டுக்கொள்கிறாள். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று ராகாப் வேவுகாரிடத்தில் கேட்டுக்கொள்கிறாள். ராகாப் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் அவருடைய உண்மையான விசுவாசத்திற்கும் அவருடைய ஆழமான வலுவான விசுவாசத்திற்கும் அடையாளமாயிருக்கிறது. பாவிகள் மீது கர்த்தருடைய கோபம் வரும். பாவிகள் அழிந்து போவார்கள். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து தண்டனை வரும் என்பதை அறிந்து கொள்ளும் போது கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தை நாடி போக வேண்டும். தேவனுடைய கோபத்தினால் வரும் அழிவுக்கு தப்பிப்பதற்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தை கிட்டிச் சேர வேண்டும். ராகாப் புறஜாதி தேசத்திலே புறஜாதி ஜனங்கள் மத்தியில் ஜீவிக்கிறாள். தேவனுடைய கோபம் எரிகோவின் மீது வரும் என்பதை ராகாப் நம்புகிறாள். கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பிக்க வேண்டும் என்றால் ராகாப் எரிகோவை விட்டு வெளியேற வேண்டும். எரிகோ ராகாபின் சொந்த ஊர். தன் ஊரை விட்டு வெளியே போக வேண்டும் என்றால் ராகாபுக்கு வேறொரு பாதுகாப்பான ஊரில் அடைக்கலம் தேவைப்படுகிறது. தேவனுடைய இஸ்ரவேல் தேசமே தனக்கு பாதுகாப்பான தேசமாயிருக்கும் என்று ராகாப் நம்புகிறாள். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தருடைய பரம எருசலேமே பாதுகாப்பான ஸ்தலமாக இருக்கிறது. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு கர்த்தரோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் ஐக்கியமாயிருப்பதை நாட வேண்டும். ராகாப் தன்னுடைய பாதுகாப்போடு தன்னுடைய குடும்பத்தாரின் பாதுகாப்பையும் விரும்புகிறாள். அவள் தன் குடும்பத்தின் மீது அன்பாயும் பாசமாயும் இருக்கிறாள். எரிகோவுக்கு அழிவு வரும்போது தன்னோடு கூட தன்னுடைய தகப்பனின் குடும்பத்தாரும் அழிவுக்கு தப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் சிலர் இருக்கலாம். அவர்களுடைய ஆத்ம ரட்சிப்பை குறித்த கரிசனை நமக்குள் இருக்க வேண்டும். அவருடைய ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜபம் பண்ண வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதும் என்று நினைக்காமல் நம்மோடு கூட நம்முடைய குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் ஆகிய எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும். ராகாப் வேவுகாரிடத்தில் பேசும்போது கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாள். ராகாப் உண்மையான தேவனாகிய கர்த்தரிடத்தில் நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறாள். அவள் கர்த்தரை மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறாள் என்பதற்கு அவளுடைய வார்த்தைகள் அடையாளமாயிருக்கிறது. ராகாபின் விண்ணப்பம் நியாயமானது. ராகாப் வேவுகாரரை பாதுகாத்தாள். அவள் அவர்களுக்கு தயவு செய்தாள். இப்போது அவர்கள் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தயவு செய்ய வேண்டும் என்று ராகாப் எதிர்பார்க்கிறாள். மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர்கள் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் பிறரிடத்திலிருந்து இரக்கத்தை எதிர்பார்க்கலாம். பிற்காலத்தில் ராகாப் யூதமார்க்க தமைந்தவளானாள். அவள் இயேசு கிறிஸ்துவின் முன்னோர்களில் ஒருவரான சல்மோனின் மனைவியானாள். சல்மோன் போவாஸை ராகாவினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். எரிகோவை வேவு பார்க்க வந்த இஸ்ரவேல் மனுஷர் இருவரும் ராகாபுக்கு கர்த்தருடைய பெயரில் ஆணையிட்டு கொடுக்கிறார்கள். எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்று வேவுகாரர் ராகாபுக்கு சொல்லுகிறார்கள். ராகாப் தன்னுடைய ஜீவனை வேவுகாரருடைய ஜீவனுக்கு ஈடாக கொடுத்தாள். இப்போது வேவுகாரர் இருவரும் தங்கள் ஜீவனை ராகாபின் ஜீவனுக்கு ஈடாக கொடுக்கிறார்கள். வேவுகாரர் தங்களுடைய உண்மையுள்ள வார்த்தைகளினால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். வேவுக்காரர்கள் இருவரும் ராகாபுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்று வேவுகாரர் ராகாபுக்கு சொல்லுகிறார்கள்.
அவர்கள் இருவரும் இப்போது ராகாபுக்கு வாக்கு பண்ணுகிறார்கள். தாங்கள் வாக்கு பண்ணும் வார்த்தையினால் அவர்கள் இருவரும் ராகாபுக்கு தயவு காண்பிக்கிறார்கள். இப்போது மாத்திரமல்ல, தாங்கள் வாக்கு பண்ணின வார்த்தைகளை நிறைவேற்றும் போதும் அவளுக்கு தயவு காண்பிப்பதாக உறுதி பண்ணுகிறார்கள். தங்களுடைய வார்த்தைகளில் தாங்கள் அவளுக்கு சத்தியம் பாராட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். வேவுகாரர் இருவரும் ராகாபுக்கு வாக்கு பண்ணும் போது ஒரு நிபந்தனையையும் சொல்லுகிறார்கள். கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். வேவுகாரர் இருவரும் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எரிகோ நகரத்தை விட்டு சீக்கிரமாய் தப்பித்து போக வேண்டும், இல்லை என்றால் அவர்களுடைய ஜீவனுக்கே மோசம் வந்துவிடும். அவர்கள் மகாபெரிய அவசரத்தில் இருந்தாலும் ராகாபுக்கு ஆணையிட்டு சொல்லுகிற வார்த்தையில் நிதானத்தையும் ஞானத்தையும் எச்சரிப்பையும் காண்பிக்கிறார்கள். தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மாத்திரமே அவர்கள் ராகாபுக்கு வாக்கு பண்ணுகிறார்கள். தங்களால் செய்ய முடியாத காரியங்களை ராகாபுக்கு செய்து கொடுப்பதாக அவர்கள் இருவரும் வீண் வார்த்தைகளை பேசவில்லை. நாம் பிறரோடு ஆணையிடும் போது நம்முடைய வார்த்தைகளை மிகவும் கவனமாய் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தைகளில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் சொன்னதை செய்ய வேண்டும், செய்வதை சொல்ல வேண்டும். நாம் வாக்கு பண்ணினதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஆணையிட்ட வார்த்தைகளை நம்முடைய மனதில் பதிய வைத்து அதை ஏற்ற வேளையிலே நிறைவேற்ற வேண்டும். வேவுகாரர் இருவரும் ராகாபுக்கு ஆணையிட்டு கொடுக்கும் போது மூன்று நிபந்தனைகளை சொல்லுகிறார்கள். அவையாவன: இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டிவை. உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. வேவுகாரர் இருவரும் தன்னுடைய வீட்டிலிருந்து தப்பித்து போவதற்கு ராகாப் உதவி செய்கிறாள். அவளுடைய வீடு அலங்கத்தின் மதிலில் இருக்கிறது. அவள் அலங்கத்திலே குடியிருக்கிறாள். ராகாப் வேவுகாரர் இருவரையும் கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிடுகிறாள். ராகாபின் வீடு அலங்கத்தின் மதிலின் மேல் இருந்திருக்க வேண்டும், அல்லது அந்த மதிலை விட உயரமான இடத்தில் இருந்திருக்க வேண்டும். இதனால் அவள் தன் வீட்டு ஜன்னல் வழியாக அலங்கத்தை பார்க்க இயலும். அப்பொழுது ராகாப் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே மூன்று நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்று ஆலோசனை செய்கிறாள். வேவுக்கு ராகாபின் வீட்டை விட்டு மலைக்கு போய் அங்கே மூன்று நாள் ஒளிந்திருக்கிறார்கள். வேவுகாரர்கள் ராத்திரியில் பிரயாணம் செய்து பகல் வேளையிலே ஒளிந்திருக்க வேண்டும். இதனால் துரத்தி வருகிறவர்களால் இவர்களை பிடிப்பது சிரமமாக இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவின் மீது யுத்தம் பண்ணும் போது ராகாப் வேவுகாரரை இறக்கி விடுவதற்கு பயன்படுத்தின சிவப்பு நூல் கயிற்றை அவருடைய வீட்டின் ஜன்னலிலே கட்டியிருக்க வேண்டும். சிவப்பு நூல் கயிறு ராகாவின் வீட்டிற்கும் மற்றவருடைய வீட்டிற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவிற்குள் பிரவேசிக்கும் போது இந்த சிவப்பு நூல் கயிற்றை அடையாளம் பார்த்து அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்கள் வீட்டின் நிலை கால்களிலும் நிலை சட்டங்களிலும் தெளித்தார்கள். சங்கார தூதன் தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணுவதற்கு வந்தபோது நிலை சட்டங்களில் இரத்தம் தெளிக்கப்பட்ட அடையாளத்தை பார்த்து அந்த வீட்டில் உள்ள தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணாமல் கடந்து போனான். ராகாப் எந்த கயிற்றினால் வேவுகாரரை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாளோ அதே கயிறே அவளையும் அவளுடைய வீட்டாரையும் பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் எதையெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். அவை நமக்கு ஆறுதலாயும் ஆசீர்வாதமாயும் இருக்கும். ராகாப் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரரையும் தன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் தன்னுடைய வீட்டிலே தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் ராகாபின் வீட்டை விட்டு துணிகரமாய் வெளியேறி போய்விடக்கூடாது. ராகாபின் குடும்பத்தார் ராகாபின் நிமித்தமாகவே அழிவுக்கு தப்பிக்கிறார்கள். ராகாபின் வீடே அவருடைய குடும்பத்தாருக்கு பாதுகாப்பான அரணாய் இருக்கிறது. ராகாபின் குடும்பத்தாருடைய வீடுகள் அவருடைய வீடுகளை விட பெரிய வீடுகளாக இருந்தாலும் வசதி மிகுந்ததாக இருந்தாலும் மிகவும் பிரதானமான இடங்களில் அமைந்திருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அவர்கள் ராகாபோடு கூட அவருடைய வீட்டிலே வந்து தங்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சபைக்கு வர வேண்டும். அங்கே மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். சத்திய உபதேசங்களை கேட்க வேண்டும்.
சபைக்கே வராதவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ராகாப் வேவுகாரரை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கி விடுகிறாள். வேவுகாரர்கள் தப்பித்து போய் விடுகிறார்கள். வேவுகாரர்கள் போன பின்பு ராகாப் அவர்களை காட்டி கொடுத்து விடக்கூடாது, அவர்களுக்கு மோசம் பண்ணிவிடக்கூடாது. வேவுகாரர்கள் ராகாபினிடத்தில், நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயே, ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ராகாப், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறாள். அவர்கள் போய்விடுகிறார்கள். பின்பு ராகாப் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைக்கிறாள். ராகாப் தன்னுடைய பாவத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஜனத்தாரோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிறாள். அவள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறாள். கர்த்தருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் புரிந்திருக்கிறாள். இவள் நம்பிக்கைக்கு உரியவள், புத்திசாலி. கானானியரின் அழிவை இவளால் முன்னறிந்து பார்க்க முடிகிறது. ஆகையினால் ராகாப் தன்னுடைய குடும்பத்தினரின் நன்மையை பற்றிக் கொள்ள திட்டமிடுகிறாள். வேவுகாரரோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறாள். இதனால் இவளுக்கு மிகுந்த பலன் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸ்திரீகளில் ராகாபும் ஒருவள். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். யாக்கோபு 2:25. வேவுகாரர் தப்பிப்பதற்கு ராகாபின் வீடு பொருத்தமான இடத்தில் அமைந்திருக்கிறது. அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருக்கிறது. ராகாப் அலங்கத்திலே குடியிருக்கிறாள். அப்போஸ்தலர் பவுலுக்கு தமஸ்குவிலே ஆபத்து உண்டாயிற்று. அவரும் இதுபோலவே தன் சிநேகிதரால் தப்புவிக்கப்பட்டார். அப்பொழுது நான் கூடையில் வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். 2 கொரிந்தியர் 11:33. ராகாப் வேவுக்காரரை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டு அவர்கள் தப்பித்து போக உதவி செய்கிறாள். அவர்கள் போகும்போது எந்த வழியாக போக வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறாள். தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையில் போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்று ராகாப் வேவுகாரர்களுக்கு தப்பித்து போக ஆலோசனைகளை சொல்லுகிறாள். நாம் கர்த்தருடைய வழியில் போகும்போது கர்த்தருடைய பராமரிப்புகள் நம்மை பாதுகாக்கும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஞானத்தை பயன்படுத்தி நம்முடைய பாதுகாப்புக்காக பாதுகாப்பான வழியில் செல்வது மிகவும் அவசியம். நாம் கர்த்தருடைய பராமரிப்புகளை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அதை ஒருபோதும் சோதித்து பார்க்க கூடாது. ராகாப் வேவுக்காரருக்கு புத்தியான ஆலோசனைகளை சொல்லுகிறாள். இந்த ஆலோசனையும் அவர்களுக்கு கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பினாலேயே உண்டாயிற்று.